ശേഷം ഒന്നാം അധികാരം 14, 15, 16 വചനങ്ങൾ ഒരാൾക്ക് മൈക്കിൽ കൂടെ വാസിപ്പോ. അന്ത വാർത്തൈ മാംസമാഹി കിരുബൈനാലും கிருபையினாலும் சத்தியத்தினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அடுத்து அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அடுத்து யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு பூமியில் இருந்தபோது கிருபையில் நிரம்பி பூமியில் இருந்தார். சத்தியத்தில் நிரம்பி பூமியில் இருந்தால் கிருபையும் சத்தியமும் நிரம்பியவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நிறவில் நின்று நமக்கு கிருபைக்கு மேல் கிருபை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. இப்போ கிருபையுடைய உறவிடம் அந்த ஃபவுண்டன் ஆ ரூட் அவர்தான். அவர் பூமியில் இருந்தபோது கிருபையால் நிரம்பி வாழ்ந்து கொண்டே இருந்தார். ஆமேன். கிருபையே தேவன் பல கிருபைகள் நமக்கு தருவார்கள். சிலப்போ ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த, சிலப்போ சத்தியத்தை தைரியமாக சொல்ல, சிலப்போ ஊழியத்திற்கென்று பலதும் மறந்து கடந்து செல்ல, சிலப்போ சில நேரங்களில் நம்ம பொருளாதாரத்தை ஊழியத்துக்கென்று கொடுக்க, சில நேரங்களில் கர்த்தருக்கென்று பாடுகள் பட, சில நேரத்தில் கர்த்தருக்கென்று பல விதமான காரியங்கள் சாதிக்க பலவிதமான கிருபைகள் கர்த்தர் நமக்கு தரும். ஆ ஒரு காரியம் மற்றொராளுக்கு செய்ய முடியவே முடியாது, ஆனால் நமக்கு அது செய்யக்கூடிய அந்த திறமையும் கிருபையும் இருக்கும். ஆனால் அந்த கிருபையை தேவன் நமக்கு அளிப்பது நமக்காக அளிக்கலாம், நம்மளால் பிறனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகவும் கர்த்தர் கிருபையை அளிக்கலாம். ஆமேன். அது எதுக்காயாலும் எது பெற்றுக்கொள்கிறதோ அப்பெற்றுக்கொள்கிறதையே நாம் தேவனுக்கென்று பயன்படுத்திட்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவரே அதிகத்துக்கு தேவன் பொறுப்பாளியாக வைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை நமக்கு தரும்போ அந்த கிருபையை அதில் நாம் நிலைநின்று போக வேண்டும். கிருபையில் நின்று வீணு போகக்கூடாது, கீழே வரக்கூடாது, மேலே ஏறிக்கொண்டே போக வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:43 வசனத்தை சீக்கிரமாக வாசிப்போம். வேறாள் 2 தீமோத்தேயு 2:1 எடுத்து வைப்போம். சரி, பின்பற்றினார்கள். அவர்களுடனே இருந்தவர்கள் இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். என்ன புத்தி சொன்னார்கள்? தேவனுடைய கிருபையிலேயே நிலநின்று தொடர்ந்து போகும்படியாக புத்தி சொன்னார்கள். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:1 வாசிப்போம். ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிருபையில் என்னபடு? பலப்படு. கிருபையில் பலப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கிருபையை பெருக்கிக் கொண்டே இருக்கணும். சத்துணவுகள் சாப்பிட்டு உடம்பை பலப்படுத்துற மாதிரி நம்ம உள்ளான மனிதனை கிருபையில் பலப்படுத்திட்டே இருக்க வேண்டும். எப்ராயர் 13:9. அடுத்த ஆள் 1 பேதுரு 4:10 எடுப்போம். சரி. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைபுண்டு திரியாதீர்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துறது நல்லது. போஜன பதார்த்தங்களினாலே உடம்பை திடப்படுத்தலாம், ஹிருதயத்தை திடப்படுத்த முடியாது. கிருபையினால் ஹிருதயத்தை திடப்படுத்துங்கள். 1 பேதுரு 4:10 வாசிப்போம்.
அவனவன் பெற்ற வரத்தின்படியே அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பற்பல கிருபையுள்ள ஈவுகளையும் பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரணக்காரர் போல நல்ல உக்கிரணக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் உதவி பெற்று கொண்ட கிருபையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் ஹalleluya ஆமென் രണ്ടു പേതിരു മൂന്നിന്റെ പതിനെട്ട് വാസിപ്പോ രക്ഷയ്ക്കായി വളരുവാൻ വചനമെന്ന മായമില്ലാത്ത പാലെ കുടിക്ക വേണ്ടും അത് നിങ്ങൾ വളരും അതുപോലെ കൃപയിൽ വളർന്നുകൊണ്ടേയിരിക്കുക വേണ്ടും നമ്മുടെ വാക്കുകൾ കൃപയുള്ള വാക്കുകളായിരിക്ക വേണ്ടു കൊലോസിയർ 4:6 അവനവനുക്ക് ഇന്നപടി ഉത്തരവ് சொல்ல வேண்டும்ன்றி நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் உங்கள் வசனங்கள் வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருக்க வேண்டும் நம்ம வாக்கு கேட்கிறவ இனியும் கொஞ்சம் கூட கேட்கணும் ആ ഒരു നിലയിൽ നമ്മുടെ വാക്കുകൾ അവർക്ക് ഇനിമയുള്ളതാക ആറുതൽ കൊടുക്കുന്നതാക ഉത്സാഹപ്പെടുത്തുന്നതാക ഇരിക്കേ വേണ്ടും ആമേൻ ആമേൻ ചൊല്ലുങ്കൾ ആമേൻ പ്രൈസ് ദ ലോർഡ് കൃപ നാം പെറ്റുകൊള്ളുകിറതിനാൽ നമുക്ക് കിടക്കക്കൂടിയ ബലങ്ങൾ എന്നെല്ലാം ബലങ്ങൾ ഒന്ന് വലിയ അർബുദ അടയാളങ്ങൾ കൃപ നമുക്ക് കിടക്കുന്നതിനാൽ അതിനാൽ വെളിപ്പെട്ട് വരുന്നത് അപ്പോസ് നടപടികൾ 6:8 വാസിപ്പ് സ്തേവാൻ വിശ്വാസത്തിനാലും വല്ലമയിനാലും വല്ലമ ചില ട്രാൻസ്ലേഷനിൽ അന്ത ഇടത്തിൽ വല്ലമ എന്നുള്ളത് ബദലായ കൃപ എന്ന വേർഡ് യൂസ് பண்ணിയിരിക്കു ഓക്കേ അത് വല്ലമയിനാൽ അല്ലാതെ കൃപയിനാലും നിറഞ്ഞവനായി ജനങ്ങൾക്കുള്ളേ പെരിയ അർബുദങ്ങളും അടയാളങ്ങളെയും പെരിയ അടയാളങ്ങളെയും ചെയ്താൻ ആമേൻ അതിർക്ക് എന്നാ അതിർക്ക് ദൈവരുടെ കൃപയി അതിർക്ക് தேவைப்பட்டது அடுத்து அதிகமாக ஜீவனில் ஆளுகை செய்ய கிருபை பெறுகிறதுனால் அவரால் அது முடியப்படுகிறது ரோமர் 5:17 வாசிப்போம் ரோமர் 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் ஆமென் அந்த ஜீவன் எந்த அளவுக்கு கிருபை பெறுகிறோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள் ஹல்லேலூயா ரோமர் 6:14 வாசிப்போம் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதுனால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளும் ஆமேன் கையெடுக்கிறதை மௌத்தப்படுத்துவோம் அப்போ கிருபையுடைய பெருக்கம் எந்த அளவில் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ அது நம்மை உதவி செய்கிறது 1 Corinthians 15:10 வாசிப்போம் 1 Corinthians 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விரதாவாயிருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்து தேவ கிருபையே என்னை கொண்டு அதிகம் உழைக்க அத்வானிக்க பல இடங்களுக்கு மற்ற ஆரும் போகாத இடங்களுக்கு போக அது என்னுள்ள இருந்து கிரியை செய்தார் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட் கிருபை பெறுகிறதுனால் தேவனும் மகிமை அதிகம் உண்டாக தேவன் நமக்கு கிருபையை தருகிறார் ஹல்லேலூயா 2 Corinthians 4:15 வாசிப்போம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக
கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அநேகரால் தேவனுக்கு மகிமை உண்டாக தேவன் நமக்கு கிருபையை அளிக்கிறார். 2 கொரிந்தியர் 4:15 திரும்ப வாசிப்போம். தேவனுடைய மகிமை தேவனுக்கு மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு அது பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. சிலப்போ கிருபையை நமக்கு தேவன் நமக்கு ஈவாயிட்டு தரும். அதுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவம் கனம் அதை கொடுத்து பாதுகாப்பாய் வைக்கிறதுக்கு பதிலாக கிருபையை அசால்ட்டா எண்ணம். இப்போ ஒரு ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு ஒரு ஐஸ் கட்டை தர்றாங்க. இதுக்கு அந்த ஐஸ் கட்டைக்குள்ளே ஒரு சில மெடிசின்ஸ் வச்சு நல்ல பத்திரமாய் பாதுகாக்கிறதுக்கு அந்த நோக்கத்தோடு அந்த நோக்கம் உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு தந்துச்சு இவர் சொல்லி இது பத்திரமாக வச்சுருன்னு சொல்கிறான். கொண்டு சென்ற அந்த ஐஸ் கட்டையை நடுமுற்றத்து வச்சுட்டு இவர் போய்விட்டார். 2 மணிக்கு வந்து பார்த்தப்போ ஐஸ் கட்டை காணாம். யார் திருடியது? யாருமே திருடலை, தனியாக போயிட்டு. ஆனால் இதே ஐஸ் கட்டையை ஒரு பெரிய ஷாக் எடுத்து கொஞ்சம் மரப்பொடி உள்ளே போட்டு அதனை கட்டி ஒரு கூழான எடுத்து வச்சுருந்தால் ஐஸ் ஒரே கரையாமல் கட்டை ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. சொல்லுங்கள், தருகிற தேவன்ட கடமை பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை. ஆமேன். 2 கொரிந்தியர் 6:1 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6:1 தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லி சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு அதை ஈவாய் தந்துச்சு. அதுக்கு நீங்கள் எந்த பிரயாசமும் படையில்லை. ஈவ தன் அதனே அதுக்கு ஒரு பெரிய பிரயாசம் ஏசுப்பட்டார். என்ன? சிலுவையில் அவருடைய உயிரையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை கண்டுகொண்டு அந்த கிருபையை ஏதோ நம்ம பாதுகாத்து வளர்த்தி கொண்டிருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர் எனக்கு தந்த கிருபையை நான் விருதாவாக்கி களையவில்லை, விருதாவாக்கி தீர்க்கவும் இல்லை. அதை நான் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறேன். கலாத்தியர் 5:4 வாசிப்போம். கிருபையில் நின்று வீணு போகாமல் ஆ கிருபையிலேயே நிலநின்று போக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:4 நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அந்த அர்த்தம், தேவன் நம்மை ரட்சித்தது நம்முடைய கிரியனால் அல்ல, விசுவாசத்தினால். நீதிமான்மார் ஆக்கப்படுகிறது நம்முடைய கிரியனால் அல்ல, விசுவாசத்தினால். திரும்பி கர்ம மார்க்கங்களில் கூட கிரியைகளில் கூட ரட்சிப்போ தேவனுடைய நீதிகரணத்தையோ பின்பற்றுறதுக்கு முயற்சி எடுத்தால் கிருபையில் நம்ம வீணு போயிட்டு. அப்போ அந்த அர்த்தம், கிருபையில் வீணு போகலாம், கிருபையில் நிற்கலாம், விரதவாக்கலாம். ஆனால் அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்ராயர் 10:29 வாசிப்போம். எப்ராயர் 10:29 அப்படி யாராவது தேவன் தந்த கிருபையை எதுக்கு? சிலப்போ அந்த கிருபை உண்டு நமக்கு ஒரு திருப்தி வந்திருக்கோம், நம்ம காரியம் நடந்திருக்கோம். தேவன் தந்து நமக்காக மட்டுமல்ல, இதனால் பல லட்சங்களுக்கு பயன்படும்படியாக இந்த கிருபை தந்திருக்கலாம். ஆ நோக்கம் தீர்கிறது வரை இ பூமியில் தேவன் நம்மை வைத்திருக்கும். ஆ பூமியில் வாழுகிறது வரை அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நாம் ஓட்டத்தை ஓடிட்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்ராயர் 10:29 தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை என்பதை யோசித்து பாருங்க. தண்டனைக்கு பாத்திராய் தீரும் தேவன் அந்த கிருபையை நம்ம அசால்ட்டா எண்ணியால். அதனால் அதனை கூட நீ வியாபாரம் பண்ண மாட்டேன், அதிலேயே வளரமாட்டேன், அதனை துச்சீகரித்தால் நமக்கு அது நஷ்டப்படுகிறதல்லே. தேவன்ட தண்டனைக்கு நம்ம பாத்திரங்களாகி தீரும். எப்ராயர் 12:15 வாசிப்போம். 12:15 கிருபையில் நின்று வீடுகிறதுனால் கசப்பு உள்ளத்தில் முளைக்கப்படுகிறது.
இப்ரேயர் 12 15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு இழந்து போகாதபடிக்கு யாதொரு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கமுண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் வேசிக்கள்ளனாவது ஒருவேளை போஜனத்துக்காக போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரத்தை விற்றுப்போட்ட ஏசாவை போல ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இதில் எச்சரிக்கையாயிருங்கள் மூணு காரியங்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்று, கிருபையிலிருந்து வீணு போகாமல் எச்சரிக்கையாயிருக்கணும். துர்மார்க்கமாக நடக்கிறதுல இருந்து ஏசாவை போல கிருபையை தள்ளிக்களையாத மூணு காரியங்கள். அதில் ஒன்று தான், கிருபையில் நின்று வீணு போகாமல் நாம் எச்சரிக்கையாக விழுந்து போயால் கசப்பான வேர் முளைக்கும். முளைச்சிட்டு அவரே கசப்பாகும். அவர் ஆரோடெல்லாம் இடபடுகிறதோ அவரையெல்லாம் கசப்பாக்கும். இது கிருபையில் நின்று வீணதின் லட்சியம். அதுக்கு இடத்தை கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். எப்படி இந்த தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்? கொண்டதினாலுள்ள பயன் பிரயோஜனம் தான் நாம் பார்த்தது. தெய்வ கிருபையை பெற்றுக்கொள்வதற்குள்ள சில வழிகள் கர்த்தர் தந்திருக்கிறார். ரெண்டு பேதுரு ஒன்னு ரெண்டு வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசுவையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து அவன் கிருபையும் சத்தியம் நிரம்பியவராய் நமக்குள்ள பார்த்தார். அவர் உள்ள வரும்போது கிருபையோடு வருகிறார். ஆ கிருபை வளர்கிறதுக்கு உள்ள வழி கர்த்தரையும் வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தேவனை அறிகிற அறிவில், பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவில், கிறிஸ்துவை அறிகிற அறிவில் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகும். 1 தீமோத்தேயு 1:14 முக்கியமான வேர்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். நம்முடைய கர்த்தருடைய கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பரிபூர்ணமாய் விளங்கிற்று. அப்ப கிருபா கொஞ்சம் கிடைக்கலாம், கால் பாகம் கிடைக்கலாம், அரை கிடைக்கலாம், பரிபூர்ணமாய் கிடைக்கலாம். பவுல் சொல்றார், என்னில் கிருபை பெரிய வழி, நான் அவனை நேசிக்கிற நேசம். ரெண்டு, அவனில் நான் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், இதனால் அவன் கிருபை அவன் என்ற மேல் பரிபூர்ணமாய் நிரப்பினார். ஹல்லேலூயா. எந்த காசும் விலையும் இல்லாமல் விலையற்ற ஒரு பொருள், விலை மதிக்க முடியாத ஒரு பொருளே தேவன் நமக்கு ஈவாய் தருகிறார். ஆ சென்டென்ஸ் திரும்ப வாசிப்போம். வெரி இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ். நம்முடைய கர்த்தரின் கிருபை. ஈ மெசேஜ் 26 வருஷம் முன்னாலே லட்சுமணா தீர்த்தம் விட்டு 75 ரூபா வாடகை கொடுக்கறது இல்லாமல் எங்களை காலி பண்ணி நாகேந்திரன் சார் எங்களுக்கு அவருடைய நடைமுறையே அவர் காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டு அந்த ரூமை தந்தார். அந்த ரூமுக்குள்ளே அங்கே ஒரு பிரயோஜனம் என்று சொன்னால், அங்கே இருந்தால் எங்களுக்கு கக்கூஸ் யூஸ் பண்ணலாம். சோத்திரம் ஆமே. அதுக்குள்ளே ஒரு கர்டன் கட்டி அதுக்குள்ளே இருந்து ஆ சமயத்தில் தரப்பட்ட செய்திகள் தான் இன்றைக்கு பல நாடுகளை நான் ப்ரீச் பண்ணுறேன். அப்போ தேவனோடு கூட இருந்த டைம்கள் அடிக்கடி நினைக்க. அப்போ சொன்ன பவுல் இயேசு சந்தித்த பின்னாலே 3 ஆளுகள் அரேபிய நாடுகளில் கடந்து சென்றார். தேனும் மாற்றல் ஒரு உறவாடல். இதுபோல சில ஆண்டுகள் ஊழியம் இல்லை, விசுவாசிகள் இல்லை, சபை இல்லை, கொஞ்சம் பேர் வரும்போகும், பாக்கிய சமயங்களெல்லாம் தேவனு மாற்று உறவாடிய டைம்கள். அப்போ தரப்பட்ட செய்திகள் அநேகரை பலப்படுத்த இன்றைக்கும் கர்த்தர் அது கிருபையால் பொழிஞ்சு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 6:24 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. என்ன உண்டாயிருப்பதாக? கிருபை உண்டாயிருப்பதாக. யாருக்கு? கிறிஸ்து இயேசுவே அழியாத அன்போடு அன்பு கூறுகிறவருக்கு கிருபை உண்டாயிருக்கப்படுவதாக. அடுத்து லாஸ்ட், தாழ்மை உள்ளவருக்கு அவன் கிருபை அளிக்கிறார்.
யாக்கோபு 4:6 வாசிப்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவரோடு சாத்தான் எதிர்த்து நிற்காது. ஏனென்றால் அவனே பெருமைக்காரன். அதனால அவன் வீணுச்சு. அப்ப பெருமை உள்ளவருக்கு யார் எதிர்த்து நிற்கிறார்? தேவன் எதிர்த்து நிற்கிறார். அடுத்து தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று தேவன் கிருபையை அளிக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:5-6 வாசிப்போம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையே அணிந்து கொள்ளுங்கள். எதை அணிந்து கொள்ளுங்கள்? மனத்தாழ்மையை. சுடுதாரை அணியணுமா, சாரி அணியணுமா? மனத்தாழ்மையை அணிய வேண்டும். ஆமேன். அடுத்து பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கிறான். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறான். அவன் கிருபை அளிக்கிறான். ஏன்? ஏன் காரணம்? யெஷயா 57:15 உயர்ந்த தேவன், சொர்க்காதீஸ்வரர்கள் வாசம் பண்ணுகிற தேவன், அதே தேவன் தாழ்மை உள்ளவரிடத்தில் வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:18 வாசிப்போம். அழிவுக்கு முன்னானது அகந்தை. அழிவுக்கு முன்னானது அகந்தை. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. எங்க வருமோ தொடர்ந்து அவக்திக்கு வீழ்ச்சி வரும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. பிலிப்பியர் 2:5-8 வரை வாசிப்போம். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடுத்து அவர் மனுஷ ரூபம் கண்டால் மனுஷன் ஆள் 100க்கு 100 அடிமையாய் வாழ்ந்தார். அடுத்து மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அதனால் அவர் தாழ்ந்து போகவில்லை. அடுத்து வாசிப்போம். ஆதலால் இயேசு தம்மையே தாழ்த்தியபடியினால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். உயர்ச்சிக்குள்ள வழி என்ன? நம் எல்லாவற்றுக்கும் தாழ்ந்து தாழ்மை தரிக்க வேண்டியது. கிருபை பெறுவதற்காக எவ்வளவு கடந்து செல்ல வேண்டும்? கிருபாசனத்தின் அண்டை நாம் கடந்து செல்ல வேண்டும். எப்ரேயர் 4:14-16 வரை வாசிப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் தேவகுமாரன் என்ற இயேசு கிறிஸ்து வழியாய் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அடுத்து நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பெரிய ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அடுத்து ஆதலால் ஆதலால்
விருப்பமுள்ளவராயிருக்கிறார் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? யோகன்னான் சுவிசேஷம் 1:16 வாசிப்போம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நம்முடைய கிருபையின் மேல் கிருபை பெறுகிறதுனால் வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதம், பலன், வெற்றி இதெல்லாம் நமக்கு கிடைக்கப்படுகிறது. அதுக்காக நாம் செல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசுவின் பாதபீடத்தில். எழுந்து நிற்போமா? அவரை நோக்கி, ஆண்டவரே, ஈ பகல்காலம் எனக்கு உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்ப வேண்டும். பாபம் அதனால் மேற்கொள்ளாது. அற்புத அடையாளங்கள் அதனால் நடக்கப்படுகிறது. அதனால் வெற்றி வாழ்க்கை அதனால் உண்டாகப்படுகிறது. கிருபையினால் அதிகம் உழைக்க அத்வானிக்க நமக்கு இது கிருபையால் இது நமக்கு பயன்படுகிறது. கிருபையை கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒருமிச்சு ஒரே சத்தமாக ஈ பகல்காலம் உன்னதத்தில் கிருபையால் நம்மை மூட நம்மை நிறைக்க நமக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆ சமயத்தில் சரியான கடந்து வந்து ஜெபம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லோரும் ஒரே சத்தமாக ஆண்டவர் நோக்கி, ஈ பகல்காலம் ஆண்டவரே புது கிருபை என்னை மேல் நீ சொரிய வேண்டும். புது கிருபையினால் என்னை நிரப்ப வேண்டும். புது கிருபையால் என்னை நீ அபிஷேகம் செய்ய வேண்டும். புதிய கிருபையால் நீ என்னை சூழ்ந்து கொள்ள வேண்டும். இதுவரை உள்ள ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் நிரம்பிய ஒரு வாழ்க்கை, ஒரு கிருபையிலும் குறைவில்லாதவராய் எல்லா கிருபையிலும் நிரம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தர வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி பிரேயர் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். எல்லோரும் தேவனை நோக்கி நம்முடைய கண்களை எல்லோரும் அடைத்து, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லோருமே நம்முடைய புறம் கண்ணுகளை அடைத்து இருதய கண்ணுகளை திறக்கும்படியாக நாம் கேட்டதான தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் தியானித்து நீங்கள் கிருபையில் வளரும்படியாக தேவ கிருபையை பெற்று கொண்டதான நீங்கள் இந்த நாட்களிலே அந்த தேவ கிருபையில் நாம் நிலைநிற்கிறோமா? அதோ நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் பலபோதும் நம்முடைய தேவ கிருபா நம்மளை நின்று விட்டு போயிருக்கிறதா? கிருபை மேல் கிருபா ஒவ்வொரு நாளும் நாம் அடைந்து கொண்டு இருக்கிறோமா என்று நம்மளே தாமே இந்த நேரத்திலே தற்பரிசோதனை செய்வோமா? வாழ்க்கையின் பாதையில் தேவனுடைய கிருபை சோர்ந்து போகக்கூடிய எத்தனையோ தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். நம்முடைய தற்பெருமைகள், சுயத்தினுடையதான பிரசம்சைகள், தேவன் எதிர்த்து நிற்கிறதான பல காரியங்கள், அவையில் நின்றெல்லாம் இந்த நாட்களிலே இப்போது இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே நம்மளே தாழ்த்துவோம். மனத்தாழ்மை உள்ளவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களிலே கொடுப்போம். நாம் ஒன்றும் இல்லை. என்னென்ன இந்த உலகத்திலே நம்ம எதெல்லாம் நேடினாலும் எல்லாம் இந்த உலகத்திலே விட்டுவிட்டு நாம் கடந்து செல்வோம். நம்முடைய ஆத்மாவும் மாத்திரம்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சேருகிறது. ஆனால் இந்த உலகத்திலே நின்று நம்ம கொண்டு போகக்கூடியதான ஒன்றுமே உலகத்தில் இல்லை. நாம் வாழும்போது நம்மளை தாழ்த்தி வாழ்ந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த நாளுகளில் உங்களுக்கு தெரியும், தங்கச்சி மடத்தில் அநேகருக்கு உதவியாய் உத்தாசையாக இருந்ததான ஒரு டாக்டர், ரதி டாக்டர், ரதி செல்வராஜ் என்று சொல்கிறதான அந்த டாக்டர் நம்முடைய ஹோம் பிள்ளைகள் கூட பல போதும் அங்கே கடந்து சென்று வைத்தியம் செய்திருக்கிறாங்க. அவங்க திடீரென்று கழிந்த 2 நாள்களுக்கு முன்னாடி இறந்து விட்டாங்க. அவங்க இறக்கக்கூடியதான ஒரு பிராயம் கிடையாது. என்றால் மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போதும் எல்லா நேரமும் என்னது சம்பவிக்கும்னு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு பணம் இருக்கிறது, வீடுகள் ஒன்றில் அதிகம் கிட்டத்தட்ட 3 வீடுகள் இருக்கிறது.
ஒன்றுமே கொண்டு போக முடியல. அவங்க பூமியில் இருந்தபோது என்னென்ன நன்மைகளை செய்தாங்களோ அது மாத்திரம் அவங்களோடு கூட கடந்து செல்லும் என்றுள்ளதுக்கு சந்தேகம். நல்ல ஒரு அருமையான சகோதரி அநேகருக்கு உதவியாயிருந்தாங்க. இதே போல பாருங்க, நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும் இந்த பூமியில் யாரும் பிறந்தவங்க யாரும் இந்த பூமியில் இருக்க போறதில்லை. எப்போ ஆண்டவர் கூப்பிட்டாலும் நம்ம கடந்து செல்ல வேண்டும். நான் ஒன்றே உண்டு, நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது தேவனோடு கூட இருந்து தேவனுடைய கிருபைகளை நாம் அதிகமாக பெற்று தேவனிடத்தில் உள்ள வல்லமையை நாம் அனுபவித்து கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை மட்டும்தான் இந்த உலகத்தில் மேன்மையான காரியம் என்றுள்ள காரியம் நாம் மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த பகல் கால வேளையிலே நம்மளையே கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? நான் என் தேவனுடைய கிருபையிலே வளர்ந்திருக்கிறேனோ அதோ நான் குறைந்து கொண்டு இருக்கிறேனோ? தேவ கிருபையிலே யார் யாரெல்லாம் வளர்ந்து கொண்டு இருப்பீர்களோ நீங்க பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு ஒண்ணு இல்லாட்டாலும், சொந்தமாக ஒரு வீடு கூட நமக்கு இல்லாவிட்டாலும், ஒரு சென்ட் பூமி கூட நமக்கு சொந்தமா இல்லாவிட்டாலும், இல்ல பூமியில என்னென்ன இருந்தாலும், ஒன்று நான் தைரியமாக சொல்லுகிறேன், தேவனுடைய கிருபா உங்க மேல் இருப்பே இருக்குமானால் அதுதான் இந்த உலகத்திலே பெரிய சொத்து. அப்படிப்பட்டவங்க தான் இந்த பூமியிலே கோடீஸ்வரர்கள் என்று சொல்ல முடியும். இது இலவசமாக ஒரு காசு கூட செலவில்லாதே ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற இந்த கிருபையே இந்த பல்கால வேளையிலே நாம் பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக, என்ன நம்மளை ஒன்று கூட பலப்படுத்துகிறதுக்காக, கிருபை மேல் கிருபா பெற்றவர்களாக இந்த இடத்தில் நின்று நாம் கடந்து செல்லும்படியாக நம்முடைய கண்ணுகளையும் நம்முடைய இருதயத்தையும் தேவனுக்கு நேராக உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாளிலே தேவ கிருபையை பற்றி அக்கறை இல்லாத ஒரு உலகத்திலே நம்ம வாழுகிறோம். பேருக்கும் பெருமைக்கும் பணத்துக்கும் மாத்திரம் முதலிடம் கொடுத்து கொண்டு வாழ்கிற இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளாயிருக்கிற நாம் தேவனுக்கும் தேவனுடைய கிருபைகளுக்கும் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். அதற்காக நம்மளை அர்ப்பணம் பண்ணுவோமா? அந்த தேவ கிருபை என்னென்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் என்று நாம் கேட்டோம். நாம் நம்மளை அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, அந்த மேலான தேவ கிருபையே இந்த பல்கால வேளையிலே நீர் எனக்கு தாரும் ஆண்டவர், அதுதான் எனக்கு நிலைநிற்கிறதான அனுபவம். மற்றெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக மாத்திரம் அது உதகிறது ஆண்டவரே. மற்றது தேவ சமூகத்திலே கடந்து செல்லும் போது அது என்னோடு கூட வருகிறது என்று அறிந்து அதுக்கு நாம் முதலிடம் கொடுத்து இப்போது அவருடைய சமூகத்திலே நம்மளை விட்டு கொடுத்து நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே தேவனோடு கூட பேசும்படியாக தேவனோடு நம்முடைய இருதயத்தை ஒன்று கூட அடுப்பிக்கும்படியாக இப்போது நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவல் படுவோமா? இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை போக்கி நம்மளே சுத்திகரிக்கிறது. பாவம் இல்லை என்போமானால் நம்மளையே நாம் வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். நாம் கழுகும்படியாக நம்முடைய வாழ்க்கையில வந்ததான தூசிகளை குடைந்து விட்டு நம்முடைய வாழ்க்கையில வந்ததான எல்லா குறைகளையும் தேவ சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி கொடுக்குமானால் இந்த பல்கால வேளையிலே அவருடைய கிருபைகளால் வரங்களால் வல்லமைகளால் நம்மளை நிரப்பி இந்த இடத்திலே கர்த்தர் அனுப்ப போகிறார். நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீரங்களை ஒரு விசை கூட கழுகி சுத்திகரிக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் நீரங்களை கர்த்தாவே தூய்மையாக்கி மாற்ற வேண்டும். உம்முடைய தூய ரத்தம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, இப்போது எங்களுக்கு வேண்டும். நாங்கள் இந்த மண்பொடிகளிலே வாழ்கிறோம், இந்த தூசியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமியானது அசங்கியமாயிருக்கிறது, இந்த பூமியானது மலினப்பட்டு இருக்கிறது. இந்த மலினமான உலகத்திலே உம்முடைய தூய ரத்தம் என்னுடையையும் எங்களுடைய ஜனங்களுடைய மேலும் நீர் ஊற்றுவீராக ராஜா. இப்போது நீர் கழுகி எங்களை ஒரு விசை கூட சுத்திகரித்து உம்முடைய ரத்தத்தினால் இப்போது மீட்கப்பட்டதான நாங்க உம்முடைய கிருபையிலே
நிரம்பும்படியாக நீர் இப்போது எங்களுக்கு கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் அல்லேலூயா ஓ ரபா கபசிக மஹாத்துரால பவுடபாலா I'm
செய்பவர் வாக்குமாறாத இருளில்